உங்களுடைய ராசிக்கு ஆகாத விடயங்களை பற்றி இன்றைக்கு சொல்ல போகிறேன். குறிப்பிட்ட ராசி 12 ராசி இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசி இருக்குது. நீங்கள் எல்லோருமே இந்த 12 ராசிக்குள்ளே ஒரு ராசியாக இருப்பீங்கள். லக்னம் அல்ல, இன்றைக்கு நான் ராசியை பற்றி பேசுகிறேன். லக்னத்தை பற்றி பேசலை, ராசியை பற்றி பேசுகிறேன். நீங்கள் என்ன ராசி? இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம்னா மீன ராசி. அது மாதிரி நீங்கள் என்ன ராசி என்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆகாத தமிழ் மாதம் எது, ஆகாத கிழமை எது, ஆகாத நட்சத்திரம் எது என்றதை சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பொதுவாக வச்சுக்கொள்ளுங்களேன், ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருந்தால் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு ஒத்து வராத தமிழ் மாதம். நான் ஒரு தமிழ் மாதத்தை சொல்கிறேன், ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆங்கில மாதம் இல்லை, தமிழ் மாதம். ஜனவரி பிப்ரவரியை சொல்லலை, தை மாசி பங்குனின்னு தமிழ் மாதத்தை சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு இந்த தமிழ் மாதம் கூடாது. உங்களுடைய ராசிக்கு இந்த கிழமை கூடாது. அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இதில் ஒரு கிழமை உங்களுக்கு கூடாது. உங்களுடைய ராசிக்கு இந்த நட்சத்திரம் கூடாது. இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் குறிப்படுத்த வைத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கக்குள்ள, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்குள்ள, திருமணம் ஆயிருக்கலாம், பொண்ணு பார்க்குறதா இருக்கலாம், பேங்கில் அக்கௌண்ட் துறக்கிறதா இருக்கலாம், வியாபாரம் தொடங்குறதா இருக்கலாம், புது வியாபாரம் தொடங்குறதா இருக்கலாம், என்ன நல்ல விஷயங்கள் மங்களகரமான காரியங்கள் செய்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் செய்யக்கூடாது, இந்த கிழமை செய்யக்கூடாது, இந்த நட்சத்திரம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்க வேணும். நான் சொல்லக்கூடிய ராசிக்குண்டான மாதம், கிழமை, நட்சத்திரத்தை தவிர்த்து மற்றொரு நல்ல நாளையில் செய்யலாம். இந்த மாதத்தில் சுப முகூர்த்தம் வந்தால் கூட இந்த ராசிக்காரருக்கு இந்த மாதம் கூடாது. இப்போ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 12 ராசியில் முதல் ராசி, கால புருஷ தத்துவத்தில் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்காரருக்கு கார்த்திகை மாதம் கூடாது. தமிழ் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதத்தண்டைக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யாதீங்கோ. ஞாயிற்றுக்கிழமை கூடாது. மேஷ ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த நல்ல விஷயமும் செய்யக்கூடாது. மக நட்சத்திரம் கூடாது. மேஷ ராசிக்காரர்களுக்கு மக நட்சத்திரம் கூடாது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ தெரிஞ்சுக்கொண்டீங்களோ, மேஷ ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் கூடாது, ஞாயிற்றுக்கிழமை கூடாது, மக நட்சத்திரம் கூடாது, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நான் ரிஷப ராசி ஐயா, ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு தமிழ் மாதத்தில் மார்கழி மாதம் கூடாது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் கூடாது. சனிக்கிழமை கூடாது. அஸ்த நட்சத்திரம் கூடாது. ரிஷப ராசிக்காரர்கள், நான் ரிஷப ராசி ஐயா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் கூடாது, சனிக்கிழமை கூடாது, அஸ்த நட்சத்திரம் கூடாது. இது ரிஷப ராசிக்கு. நான் மிதுன ராசி ஐயா, மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் கூடாது, திங்கக்கிழமை கூடாது, சுவாதி நட்சத்திரம் கூடாது. மிதுன ராசி நேயர்களுக்கு ஆடி மாதம், தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் நீங்கள் எந்த காரியமும் செய்யக்கூடாது. பொதுவாக ஆடியில் எந்த மங்களகரமான காரியமும் செய்கிறதில்லை. திங்கக்கிழமை, சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை கூடாது. சுவாதி நட்சத்திரம், மிதுன ராசிக்காரர்கள் சுவாதி நட்சத்திரம் பெறக்கூடிய நாளில் எந்த நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது. சரி, கடக ராசி நேயர்களே, கடக ராசிக்காரர்களுக்கு தமிழில் மாசி மாதம் கூடாது, புதன் கிழமை கூடாது, அனுஷ நட்சத்திரம் கூடாது. யாருக்கு? கடக ராசி அன்பர்களுக்கு, கடக ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம், தமிழ் மாதத்தில் மாசி மாதமும் புதன்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் நீங்கள் எந்த காரியமும் செய்யக்கூடாது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் கூடாது. அதாவது மிதுன ராசி மாதிரி சிம்ம ராசிக்காரருக்கும் ஆடி மாதம் கூடாது. சனிக்கிழமை கூடாது, மூல நட்சத்திரம் கூடாது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் கூடாது, சனிக்கிழமை கூடாது, மூல நட்சத்திரம் கூடாது. மூல நட்சத்திரம் வரை கூட நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். சிம்ம ராசி ஆடி மாதம், சனிக்கிழமை, மூல நட்சத்திரம் கூடாது. கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையில்
புரட்டாதி மாதம் உங்களுக்கு கூடாது. கன்னிராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் கூடாது, சனிக்கிழமை கூடாது. திருவோண நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கன்னிராசி அன்பர்கள், புரட்டாதி மாதம் கூடாது, சனிக்கிழமை கூடாது, திருவோண நட்சத்திரம் கூடாது. இதில் நல்ல காரியம் செய்கிறதை தவிர்க்கணும். துலா ராசிக்காரர்களுக்கு, துலா ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு தை மாதம் கூடாது. தைப்பொங்கல் வரக்கூடிய தை மாதம் துலா ராசிக்கு ஒத்து வராது. வியாழக்கிழமை சதய நட்சத்திரம், வியாழக்கிழமை குரு வாசரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையிலையும் நீங்கள் எந்த விஷயமும் செய்யக்கூடாது. சதய நட்சத்திரமும் உங்களுக்கு உகந்ததல்ல. இதெல்லாம் யாருக்கு? துலா ராசிக்காரர்கள். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, துலா ராசிக்காரர்களுக்கு தை மாதம் கூடாது, வியாழக்கிழமை கூடாது, சதய நட்சத்திரம் தை மாதம், வியாழக்கிழமை சதய நட்சத்திரம். வார தினத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல மங்களகரமான காரியங்களையும் செய்யக்கூடாது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக ராசி நேர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் கூடாது, வெள்ளிக்கிழமை கூடாது, ரேவதி நட்சத்திரம் கூடாது. இது யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம், வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், இந்த மூன்றிலையும் நீங்கள் எந்த ஒரு மங்களகரமான அல்லது வெற்றியை நோக்கி நல்லதுக்காக முன்னேற்றத்திற்காக தொடங்கக்கூடிய எந்த முயற்சிகளையும் இதில் செய்யக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்கள் ஐப்பசி, வெள்ளி, ரேவதி. தனுசு ராசி அன்பர்களே, 9வது ராசி தனுசு ராசி. ஆடி மாதம் கூடாது, வெள்ளிக்கிழமை கூடாது, பரணி நட்சத்திரம் கூடாது. அஸ்வினி பரணி 2வது நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் உங்களுக்கு கூடாது. தனுசு ராசிக்காரருக்கு பரணி நட்சத்திரத்தில் எந்த முன்னேற்றத்துக்கான முயற்சிகளையும் செய்யக்கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை செய்கிற காரியங்கள் தோல்வியில் முடியும், உங்களுக்கு நன்மை தராது. தனுசு ராசிக்காரர்கள் ஆடி மாதம், பொதுவாக ஆடி மாதத்தில் நல்ல விஷயங்கள் தொடங்குறதில்ல, ஆடியில் தொடங்கினா எல்லாம் ஆடி போயிடும்படி செய்தது. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் கூடாது, மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் கூடாது, செவ்வாய்க்கிழமை கூடாது, ரோகிணி நட்சத்திரம் கூடாது. யாருக்கு? தனுசு முடிஞ்சு மகர ராசிக்காரர்கள். ஆவணி மாதத்தில் மகர ராசி இப்போ நடக்குது, ஆவணி மாதம் எந்த விஷயமும் செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் தொடங்குகிற காரியம் உங்களுக்கு வெற்றியை தராது. மகர ராசிக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரத்தண்டு எந்த ஒரு விஷயமும் செய்ய போகக்கூடாது. சரி, கும்பராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வைகாசி மாதம், சித்திரைக்கு அடுத்து வரக்கூடிய வைகாசி, வைகாசி மாதம் உங்களுக்கு கூடாது. கும்பராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை வைகாசி மாதத்தில் வீடு கட்ட தொடங்கக்கூடாது, கல்யாணத்துக்கு போகக்கூடாது, பொண்ணு பார்க்குறது வேலை, எல்லா விஷயத்தையும் தவித்து கொள்ளுங்க. வியாழக்கிழமை உங்களுக்கு கூடாது, குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை உங்களுக்கு உதவாது. அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரமும் சரிவராது. கும்பராசிக்காரர்கள் வைகாசி மாதம் கூடாது, வியாழக்கிழமை கூடாது, திருவாதிரை நட்சத்திரம், இந்த மூன்றிலையும் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது. கடைசியாக மீனராசி அன்பர்கள், மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பங்குனி மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது மீனராசிக்காரர்கள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடாது. ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு ஒத்து வராது. யாருக்கு? மீன ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம், வெள்ளிக்கிழமை, ஆயுள்ய நட்சத்திரம். பங்குனி மாதத்தில் எந்த விஷயமும் செய்யக்கூடாது, வெள்ளிக்கிழமையில் எந்த விஷயமும் செய்யக்கூடாது, ஆயுள்ய நட்சத்திர தண்டைக்கும் உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. இப்போ நான் 12 ராசிக்கும் சொல்லிட்டேன், உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நான் வந்து மீன ராசின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எனக்கு எப்போவுமே வெள்ளிக்கிழமை என்ற ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. வெள்ளிக்கிழமையில் குடும்பத்தில் சண்டை ஏற்படலாம், அல்லது வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய முயற்சிகள் தோற்று கொண்டு போகலாம், வெள்ளிக்கிழமை எடுத்த காரியம் நிறைவேறாமல் போகலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் ஒவ்வொரு மானும் ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமை வந்தால் ஏதோ ஒரு சிக்கல் வந்து கொண்டே இருக்கலாம். இப்படி சொல்லக்கூடியவர்கள் பல பேரை நான் பார்த்துருக்கேன். இதை உங்களுடைய அனுபவத்திலையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் ஆகாத கிழமை என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ. அந்த கிழமையில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளை செய்யக்கூடாது.
ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றீங்கள், தூங்குறீங்கள், வேலைக்கு போகிறீங்கள், பிரயாணம் செய்கிறீங்கள், குடும்பத்தோடு சந்தோஷமாக, இதெல்லாம் விஷயம் இல்லை. முன்னேற்றத்துக்குண்டான முயற்சி, முக்கியமான முயற்சி, நலம் தரக்கூடிய முயற்சி, மங்களகரமான காரியங்களை செய்யக்கூடாது. என்ன நேர்களே, அற்புதமான ஒரு ஜோதிட தகவலை இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.